தளபதி ஃபேன்ஸுன்றீங்க, இவ்வளோ ஸ்டேட்டஸ் போடுறீங்க, இவ்வளோ வளர்ப்புறைய காட்டுறீங்க, இதனால் உங்களுக்கு என்ன தான் ஆக போகுது? இதை என்ன தளபதி பார்க்க போகிறாரா என்ன? எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு எங்களை பார்த்து கேட்குறவங்களுக்கெல்லாம் எங்களோட பதில், தளபதி ஸ்டேட்டஸ் போடுறது தளபதி பார்க்குறதுக்காக இல்லை, நான் அங்கே பார்க்குறதுக்காக. நான் அங்கே போட்ட ஸ்டேட்டஸை யார் பார்க்குறாங்களோ இல்லையோ நாங்களே நானும் ஒரு வாட்டி பார்ப்போம். இந்த ஹாப்பினஸ்ஸு, எனர்ஜி லெவலு, அப்புறம் என்னது பாது, இந்த கூஸ் பம்ஸு, அது எல்லாமே ஹை பீச் லெவலுக்கு போகும். அதெல்லாம் ஒரு மச்சாவான ஃபீலு. எங்கள் ஸ்டேட்டஸ் மட்டும் இல்லாமல் கேங்கில் இருக்கிற தளபதி ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து சேம் ஸ்டேட்டஸ் வேறு போட்டு தெரிக்க விடுவோம். அப்புறம் இவ்வளோ ஸ்டேட்டஸ் போடுறாங்களே, இவங்கக்கிட்ட என்ன தளபதி கான்டாக்டாக இருக்குது அப்படின்னு எங்களை கலாச்சி ஸ்டேட்டஸ் போடுவாங்கள்ல, அதையும் நாங்கள் ரசித்து பார்த்துட்டு, நாங்கள் தளபதி கான்டாக்ட்லலாம் இல்லைம்மா, தளபதி ஹார்ட்லேயே நாங்கள் தான் குடியிருக்கோம். மொபைல் டு மொபைல் கான்டாக்ட்லாம் இல்லை, ஏன் ஐ டு ஐ கான்டாக்ட் கூட கிடையாது, டைரெக்டாக ஹார்ட் டு ஹார்ட் கான்டாக்ட் தாம்மா நாங்கள். ஸோ நாங்கள் தளபதி ஸ்டேட்டஸ் போடுறது எங்களுக்காக தான், எங்களோட ஹாப்பினஸ்க்காக தான். எங்களோட அன்பும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களும் கண்டிப்பாக தளபதி ஹார்ட்டுக்கு போய் சேர்ந்துடும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். யாருக்கு எப்படியோ, எனக்கு தளபதி பர்த்டே ஃபெஸ்டிவல் தாங்க, என்ன தான் நடக்கும், நடக்கட்டுமே, தளபதி பர்த்டே கலக்கட்டுமே. அன்றும் இன்றும் என்றும் எங்கள் தளபதி தான். ஹாப்பி ஹாப்பி பர்த்டே ஆர் தளபதி. பாய். உங்கள் நெஞ்சு கூடியிருக்கும் உங்கள் ரசிகர்கள்.